அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். வந்தே பாரத் திட்டத்தின் 4 கட்டத்திற்கான விமானங்களின் பட்டியலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. இந்த பட்டியலானது மாறுதலுக்கு உட்பட்டது என அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது புதுப்பிக்கப்பட்ட 4 திட்ட அட்டவணை வெளியாகியுள்ளது. இதன்படி கத்தார் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மட்டும் 51 விமானங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் விமானம் வரும் ஜூலை மாதம் 7 தேதி முதல் இந்தியாவிற்கு இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரிலிருந்து இந்தியாவிற்கு செல்லும் 51 விமானங்களில் 36 விமானங்கள் கேரள மாநிலத்திற்கும், தமிழகம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவிற்கு தலா 3 விமானங்களும் இயக்கப்பட உள்ளன. 4 திட்டத்தில் கத்தாரிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் 3 விமானங்களும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை 15 தேதி ஒரு விமானமும், ஜூலை 18 தேதி ஒரு விமானமும், ஜூலை 21 தேதி ஒரு விமானமும் தோஹாவிலிருந்து சென்னையை நோக்கி இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.